வணக்கம், வெல்கம் டு பெருமாள் அட்வைஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷேர் போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணுறது நைன் ஜூனில் இது கிரியேட் பண்ணோம். நிஃப்டி 9876. இப்போ வந்து 19% அப்போ நிஃப்டி, இது 0.8% தான் அப்போ. இந்த ஸ்டாக்கை நம்ம மெயினாக ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் பதிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மல்டி பேக்கர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே மைக்ரோ கேப் மல்டி பேக்கர்ஸ். ரெண்டாவது என்னென்னாக்கா, இதெல்லாம் வந்து காஸ்ட் ஜாஸ்தியான பங்கு, 18,000 ஒரு ஷேரு, 16,000 ஒரு ஷேர், 25,000 ஒரு ஷேரு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் நம்ம பயப்படக்கூடாது. ஷேர் ப்ரைஸ் எவ்வளோக்குள்ள கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள பயப்படணும். இது நம்மளுக்கு தெரியறதுக்கு இப்போ ஒரு 8 வருஷம் ஆகிடும். ஸோ அந்த 7 வருஷத்தை நான் குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி பதிவுகள் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஜேர்னி ஒரு எடுத்திருக்கேன், அந்த ஜேர்னியை வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுனாக்கா அதை நான் ஷார்டன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு ஷேர் வந்து வாங்கினா 100 ஷேர் வாங்குறதுக்கு ஈக்குவல், 3M ஒரு ஷேர் 18,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா 180 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினோம், அதே 100 ஷேர் வாங்கினாலும் 18,000 ரூபா தான் ஆகும். அதை விட இது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, 10 ரூபா ஷேர் 100 ரூபா போகிறதுக்குள்ளே 100 ரூபா ஷேர் 1,000 ரூபா போயிடும். 100 ரூபா ஷேர் 1,000 போகிறதுக்குள்ள 1,000 ரூபா ஷேர் 10,000 ரூபா போயிடும். இப்படி தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். 1,000 ரூபா மேலே இருக்க ஷேர்லாம் மோர் சேஃபர் தேன் 30 ருபீஸ் ஷேர். நம்ம 30 ருபீஸ் ஷேர் தான் சேஃப் நினச்சிட்டுருக்கோம், ஆனால் 1,000 ரூபா ஷேர் சேஃப் இல்லை நினச்சிட்டுருக்கோம். அதுதான் சேஃபு. அது நம்மளுக்கு எப்போ அந்த புரிதல் நம்மளுக்கு எப்போ வருதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அந்த புரிதல் வரும். ஸோ அதை ஷார்டன் பண்ணுறது தான் இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். 3M ஆப்போட் இதை பற்றி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பதிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த பதிவுகளை பாருங்கள். பாஷ், ஸ்ரீ சிமெண்ட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், 3M உங்களுக்கு தெரியும், எம்என்சி, ஆபாட், நீங்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் இந்த கார் ரிலேட்டட் ஐட்டம்ஸு ப்ளஸ் நிறைய விஷயம்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது அதில். ப்ளஸ் யூனோ 3M கேர் நீங்கள் பார்த்தா நிறைய ஆல் ப்ரீமியம் ஐட்டம்ஸ். அடுத்தது ஆபாட், இட்ஸ் இன் ஃபார்மா, இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கம்பெனி. அப்புறம் அனிமல் ஆட்டோமேஷன், இட்ஸ் அகெயின் அ கிரேட் கம்பெனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நீங்கள் வந்து ஹோட்டல்லாம் தங்கினாக்கா அந்த ஏசி ரிலேட்டட் கேட்ஜெட்ஸ்லாம் அந்த ஸ்டஃப் இருக்கும், அதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் வேப்கோ, இட்ஸ் ஆட்டோ ஆன்சிலரி, தே சப்ளை டு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW அண்ட் ஆடி கம்பெனி. இட்ஸ் ஜெர்மன் கம்பெனி. அகெயின் பாஷ், நோ இன்ட்ரடக்ஷன் இருக்கும், இட்ஸ் ஜெர்மன் அகெயின் கம்பெனி. தே ஆர் இன்ட் ஆட்டோ ஆன்சிலரி அண்ட் மெனி அதர் ஸ்டஃப். ஸ்ரீ சிமெண்ட்ஸ் வந்து இது வந்து சிமெண்ட் கம்பெனியில் லோயஸ்ட் ஈக்விட்டி கேபிள் இருக்கிற சிமெண்ட் கம்பெனி இது. அண்டு ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியும், அது காம்படிஷன் இருக்குது, ஆனால் அதெல்லாம் காம்படிஷனில் கணக்கில் வராது. இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 7-star ப்ராடக்ட்டு. லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸ் முன்னாடி தே ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் ஃபார் விமன், அதுக்கப்புறம் வேறு லெவலில் போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ வில் பி சீங் லாட் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஓப்பனிங், ஓகே, பேட்டா ஷோரூம் மாதிரி பேஜ் ஷோரூம் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இட்ஸ் அ வெரி ப்ரீமியம் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட், அந்த ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட். அது பிஎன்ஜி ஹெல்த்து, இதுவும் ஹை ரேட்டில் இருக்குது. இப்போ இட்ஸ் இன் டு ஃபார்மா. நெக்ஸ்ட் ஐஷர் மோட்டர்ஸ் புல்லட்டு நம்ம சொல்லவே வேண்டாம், டிமாண்ட் குறையிறதுல 60,000-70,000 வண்டி விற்குது. ஸோ இந்த புல்லட்டு வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலேஜில் பல்சர் ஓட்டுற பசங்களாம் வேலைக்கு போனோன்னா புல்லட் தான் வாங்குகிறாங்க. காலேஜில் பல்சர் ஓட்டின பசங்க திருப்பி வந்து இதில் புல்லட் தான் ஓட்டுவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கவுண்டர்ஸு. ஐஷர் மோட்டர்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் பிராண்ட் அண்ட் இட்ஸ் காட் வெரி குட் சேல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனி. நெஸ்லே உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அகெயின் மல்டி ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ யூ கேன் இதெல்லாம் வந்து காஸ்ட் அதிகம், பட் இந்த நெஸ்லே வந்து மேகிக்கு தான் ஃபேமஸ் ரொம்ப. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லாம் காஸ்ட்லி, ஆனால் வந்து ரிஸ்க் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பே வெரி ஹை டிஃபரன்ஸ். அந்த ஐடியா வந்து நம்ம இந்த பதிவோட மெயின் ரீசன் என்னாக்கா, 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஷேர்லாம் சேஃபாக பயப்பட தேவையில்ல. அந்த ஒரு ஷேர் வாங்கினா 100 ஷேர் வாங்கினது ஈக்குவல். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக அந்த ஷேர்லாம் வாங்கலாம். இது எஜுகேஷனல் வீடியோ, ஏன்னா டவுட் தான் எனக்கு கால், டவுட் தான் குறையில் போட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் நைஸ் டே.